கரெக்டாக ஒரு 11 மணி போல் நாளைக்கால சன்ரைஸ் வந்து கன்னியாகுமரியில் பார்த்தா எப்படி இருக்கும் ஃபீல் ஆனிச்சு. கண்டிப்பாக சன்ரைஸ் நம்ம கன்னியாகுமரியில் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. போகும்போது தெரிஞ்சு லாஸ்ட் பஸ் கழுவுமலேருந்து கிளம்பி போயிடுச்சு. பரவாயில்ல, வா கோவில்பட்டி வரைக்கும் லிஃப்ட் கேட்டே போகலாம். அங்கேருந்து திருநெல்வேலி தான் ரெகுலராக வந்து நைட் ஃபுல்லாக பஸ் இருக்குமே. ஸோ திருநெல்வேலியிலேருந்து நம்ம வந்து அப்படி டேரெக்டாக போய் பயணத்தை மேற்கொண்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் கிட்டத்தட்ட 10 காமனாக கழிச்சு தான் வந்து திருநெல்வேலி பஸ்ஸும் வந்துச்சு. பரவாயில்ல, அது வரைக்கும் என்னடா பண்ணுறேன் பார்க்கும்போது ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படி பேக் எடுத்து போட்டு மறுபடியும் வந்துட்டு திருநெல்வேலி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக திருநெல்வேலி பஸ் நமக்கு ஏதுவாக வந்து வந்துச்சுங்க. ஆனால் சீட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவலை இருந்துச்சு. ஏன் அப்படின்னா கூட்டம் ரொம்பவே இருந்துச்சு. பார்த்தா அப்படி டிரைவர் சீட்டுக்கு மேலே நமக்கு ஒரு சீட்டு சொல்லி வச்ச மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. அண்ணாச்சு டிக்கெட் எவ்வளோ அப்படின்னா 60 ரூபா தம்பி அப்படின்னாங்க. இந்தாங்க அண்ணாச்சு 60 ரூபா அப்படின்னு சொல்லி டிக்கெட் காசை கொடுத்துட்டு அப்படியே வந்து அதுலேயும் பழைய பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணேன். இந்த ட்ராவலில் அதாவது இதுக்கு அடுத்து ஒரு 2-3 கண்டக்டர் நம்ம பஸ்ஸில் போயிருப்பாங்க இல்லைங்க, அந்த கண்டக்டரில் ஒரு கண்டக்டரை நம்ம வச்சு செஞ்சார். ஏன் அப்படிங்கிற காரணம் தான் பின்னாடி ரொம்ப நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக நம்ம இப்போ எங்கே இருக்கும் தெரிஞ்சுக்கிற முன்னாடி இணையத்தின் வழி இணைந்திருக்க உங்கள் அனைவருக்கும் ஏஆரின் வணக்கங்கள். சொல்ல லேட் ஆயிடுச்சுங்க, மன்னிச்சுக்கோங்க. அப்படி நம்ம தொடர்ந்து நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணும்போது நம்ம இப்போ இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டாக இருக்கிறவங்க. குறிப்பாக இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாகர்கோவில் போக போகிறோம். நாகர்கோவில் போகிறதுக்கு முன்னாடி நாகர்கோவில் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறதுக்காக பஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. ஆனால் வந்து அந்நேரம் வந்துட்டு அந்த ஓல்டு சாங், மிட் நைட்டில் ஓல்டு சாங்கோட வைப்ஸ் தான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்துச்சு. அடரப்பா வாங்க சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் பஸ்ஸில் ஏறி உட்காந்துச்சு. அங்கேருந்து நாகர்கோவிலுக்கு திருநெல்வேலிருந்து நாகர்கோவிலுக்கு கிட்டத்தட்ட 67 ரூபா பஸ்ஸில் டிக்கெட் வாங்கினாங்க. இங்கே தாங்க அந்த உண்மையான சம்பவமே ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயத்தெலாம் நான் சொல்லிடுறேங்க. இங்கேருந்து நமக்கு கன்னியாகுமரி போகிறோம். ஸோ கன்னியாகுமரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் கன்னியாகுமரிக்கு பஸ்ஸும் வந்துச்சு. நாகர்கோவிலேருந்து இறங்கி அங்கேருந்து கன்னியாகுமரி பஸ்ஸும் நம்ம ஏறியாச்சுங்க. கண்டக்டர் என ஒரு வார்த்தை கேட்டாருங்க, ஏன் நீ கண்டிப்பாக வந்து கன்னியாகுமரியில் தான் சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னாரு. சன்ரைஸ் அங்கேனா கொஞ்சம் வித்தியாசமாக குட் ஃபீல் கிடைக்கும், ஸோ அதனால் அங்கே வந்திருக்கேன், இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், ஏன் உன் வீட்டிலேருந்து பார்த்தா சன்ரைஸ் தெரியாதாங்கிட்ட இல்லை தெரியும் அப்படின்னேன். அப்புறம் ஏன் நீ இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு கேட்டார். தெரியலங்க, கண்டிப்பாக பார்க்கணும்னு தோணுச்சு ஸோ கிளம்பி வந்துட்டேன். தெரியாமல் நீ ஏன் கிளம்பி வந்தேன்னு என்ன கேட்டார். எப்பா தயவு செய்து சொல்கிறேன், உன்னை பஸ்ஸை விட்டுலாம் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு. அப்போ தான் அவர் என்ற விஷயம் சொன்னார், தம்பி ரொம்ப நேரமாக தூக்கம் வந்துருந்துச்சு, போய் முடிகிற வரைக்கும் தூக்கம் வரக்கூடாதுல, ஸோ அதனால தான் நான் உங்கள்ட பேச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்டக்டர் என்ன சொன்னார். உண்மையிலே செம்ம டென்ஷன் ஆச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக அந்த ட்ராவல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100, 120, 180, 190 ரூபா செலவில் நம்ம வந்து டேரெக்டாக இப்போ கன்னியாகுமரி வந்தாச்சு. பார்க்க மிட் நைட் மட்டும் ஃபீல் ஆகணும். காலைல 5:30 மேலே எவ்வளோ இருட்டாக இருக்கும் பார்த்திங்களா, கிளைமேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து அவர் என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக சன்ரைஸ் உனக்கு பார்க்க முடியாது. அந்த கண்டக்டர் என்ன ஒரு வார்த்தை சொன்னார், ஏங்க சாப்பிட்றீங்க, கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே செலவு பிடிச்சி நான் வந்திருக்கேனே, ஏன் இப்படி சாப்பிட்றீங்கிட்டேன், கண்டிப்பாக இன்றைக்கி சன்ரைஸ் தெரியாது தம்பி, சன் வராது அப்படின்னாரு. சூரிய உதயம் உனக்கு இன்னும் இல்லைடா அப்படின்னாரு. இன்னும் இப்படிலாம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அப்புறம் தான் அவர் என்ன சொன்னார், வெதர் செக் பண்ண தம்பி, நீ சொன்னதாக கேட்டு கண்டிப்பாக இன்றைக்கி சன்ரைஸ் வந்து சன் வந்து உனக்கு தெரியாது அப்படின்னாங்க. பரவாயில்ல, சன்ரைஸே வரலனாலும் பரவாயில்ல, அங்கே போய் சன்ரைஸ் காஃபியாக குடிச்சு நான் திரும்பி வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப பொம்படியாக பேசிட்டு வந்தேன். காலை நேரத்தில் அப்படி கடலில் வந்து ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நைட் அந்த ஆர்ப்பரிப்பு வந்து என்னால் பார்க்க முடியல. சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் கிளம்பி வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் மத்தியில் நானும் ஒருவன நின்று அந்த சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கண்டக்டர் சொன்ன மாதிரி வந்து சன் வந்து அன்னைக்குன்னு பார்த்து உதயம் ஆகலை. எல்லாமே வந்து டேரக்டர் ரொம்ப நேரம் கழிச்சு சன் தெரியும் அப்படின்னு சுற்றி உள்ள எல்லாருமே சொன்னாங்க. ரொம்பவே மன வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இவ்வளோ மக்களோட காலையில் ரொம்ப அழகான இந்த ஒரு தருணத்தை வந்து ரசிக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். அந்தளவுக்கு வந்து கடலினுடைய சீற்றம், ஆர்ப்பரிப்பு, அலாதி அன்பை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு. இயற்கையின் அதிசயத்தில் கடல் மிகப்பெரிய அற்புதத்தின் அதிசயம், மர்மங்களின் அதிசயம் அப்படின்னு நான் அடிக்கடி நினச்சது உண்டு. அது இங்கே வரும்போது உண்மையில ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆச்சு. இவ்வளோ மக்களுக்குள்ள அந்த கடலினுடைய ஆர்ப்பரிப்பை வந்துட்டு ஸ்லோ மோஷனில் ரிவர்ஸில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ, இந்த பதிவு. பார்க்கவே வந்து எடிட்டிங்கில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி எஃபெக்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி நீங்கள் போனப்போ எப்போ சன்ரைஸ் வராமல் இருந்துச்சு அப்படிங்கிறதே கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது சுற்றி நிறைய பேர் என்னால் நிறைய விஷயங்கள் வந்து கேட்க முடிஞ்சிருங்க. குறிப்பாக என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து மழை நேரங்களில் வந்து சன்ரைஸ் வராது தம்பி, ஸோ அதனாலே வந்து நிறைய பேர் இந்த சீசனை வந்து கன்னியாகுமரியில் அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. நீங்களும் சன்ரைஸ் பார்க்கணும் இல்லை கன்னியாகுமரி போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீசனை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வந்து இந்த டிசம்பர் ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அன்னர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சன்ரைஸ் தெரியும். ஏன்னா இந்த வட்டம் என்னால் சன்ரைஸ் பார்க்க முடியல, அந்த ஏமாற்றம் உங்களுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதான் நோட்ஸ் த பாயிண்ட் யுவர் ஆனர் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட நான் இதை சொல்கிறேங்க.
பல அற்புதமான அனுபவங்களை வந்து நமக்கு இயற்கையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய அனுபவங்கள் பயணத்தின் மூலமாக பெருகி கொண்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ரொம்பவே நம்புவேன். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த தாண்டி அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் இருக்கக்கூடிய தக்கலை அப்படிங்கிற ஊருக்கு தாங்க நம்ம போக போகிறோம். தக்கலையில் என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார். ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து தக்கலை போக போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்படியே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் டைமில் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம சேனலுக்கு எதாவது கிஃப்ட் பண்ணணுமே 3.5K அச்சீவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கீச்சை வந்து நான் வந்து வாங்கினேன். கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு நமக்கு எழுதி கொடுத்தாங்க. ரொம்பவே அழகாக அற்புதமாக இருந்துச்சு. அடுத்த பயணத்தை மறுபடியும் நம்ம சீக்கிரமே தொடர போகிறோம். செகண்ட் பார்ட்டில் தக்கலையில் வள்ளிச்சோயில மீட் பண்ணுவோங்க. இணையத்தின் வழி இந்த பயணத்தை தொடர்ந்த உங்கள் அனைவருக்கும் ஏஆரின் நன்றிகள்.